இந்த மாதிரி நம்ம மாணவன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆனா நீ வந்து என்ன சொல்ற அப்ப நடக்க எனக்கு வாய்ப்பு இந்த மாதிரி நானே என்னோட மாணவன் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் நீ வந்து என்ன சொல்ற அது எப்போ நடந்ததுன்னா இந்த மாதிரி நான் ஆச்சல் பிராக்டிஸ் பண்ணல அப்போ நான் வந்து ஒரு டீப்பான போக்கஸ் உள்ள போயிட்டேன் அப்படி நான் இருக்கும் போது என்னோட மாணவன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நீ வந்து என்ன சொல்ற இதெல்லாம் உண்மையா என்ன இந்த விஷயம் வந்து ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உன்ன வந்து வெட்டுறதும் மேல ரிசர்ச் பண்றதும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது கேட்ட மாட்டோம் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் ஆனா அதுக்குள்ள அவனும் ஒரு புக் எடுத்து தரான் இது வந்து மாணக்கான ஒரு பேசிக்கான புக்கு இந்த புக்கை யூஸ் பண்ணி நீ வந்து மாணவ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீ பேசிக்காக கற்றுக்கலாம் ரொம்ப நன்றி லூட் இந்த மாதிரி நான் இதை மறக்க மாட்டேன் நான் வந்து கண்டிப்பாக இதை சம்மர் பிரேக்கில் படிக்கலான்னு இருக்கேன் எப்போ சம்மர் பிரேக்கில் இந்த ஸ்கூல் வந்து லீவ் விடுவாங்களோ அப்போ வந்து நான் இதை படிக்கலான்னு இருக்கேன் பரவாயில்லையப்பா இந்த மாதிரி நீ ஒரு டீச்சர் அண்ட் மர்ச்சண்டாக இருக்க அப்படின்னு நீ வந்து புக்கை படிக்கணும்னு ஆசைப்பட்ற ஆமாம் நீ வந்து கரெக்டாக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இன்ல மக்கட்டோ அந்த லைப்ரரிக்கு வந்துடுறான் அங்கே லவரியாவும் இருக்கா அந்த லவரியா பொண்ணும் அங்கே வந்து ஒரு புக்கை தரா நீ சொன்ன மாதிரியே நான் வந்து உனக்காக ஒரு புக்கை தேடிட்டேன் எனக்கு வந்து இத்தனை நாளாக தெரியாது நீ வந்து மாணவ மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு இப்போ நான் ஒரு புக்கை தரல இதுக்குள்ள மானவோட பேசிக் எலமெண்ட்டுக்கான எல்லா விஷயமும் இருக்கு இதை படிச்சாலே போதும் உனக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப நன்றி லோரியா இந்த மாதிரி நான் இந்த புக்கை யூஸ் பண்ணி நிறைய விஷயத்தை நான் கத்துக்க முடியும் நான் வந்து இந்த புக்கையும் சம பிரேக் லீவ்ல வந்து நான் படிக்கலான்னு இருக்கேன் ஏ என்னப்பா அப்படின்னா உனக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இந்த கோல் எல்லாம் செட் பண்றது பிடிக்குமோ ஆமா ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற நெக்ஸ்ட் இல்ல மக்கட்டவோ அந்த டெமி வந்து அவனோட லீவை என்ஜாய் பண்ணலாம்னு வந்துடுறான் அங்க அவன் புக்கை படிக்கிறான் ஆச்சரிய கத்துக்கிறான் அங்க புதுசு புதுசா ரேசஸ் வந்தாங்களே அவங்களையும் சந்திக்கிறான் இப்படி இவன் தொடர்ந்து இதே ரோட்டினா வச்சு வச்சு இவன் வந்து ரெண்டு வாரத்தை அப்படியே கழிச்சிடறான் நெக்ஸ்ட் இல்ல மக்கட்டவும் என்மாவும் அங்க போய் நிற்க மக்கட்டவும் சொல்றான் என்னோட லீவ் வந்து உனக்கு கொஞ்ச நாள்ல மூஞ்சிரும் போல அப்பனா நான் திரும்ப வந்து அகாடமிக்கு போனோம் இதை கேட்டு நிற்க என்மாவும் அங்க அழுதுங்கனே சொல்றான் மாஸ்டர் உங்களை நினைச்சேன் ஆனந்த கண்ணீராவது நீங்க வந்து ரொம்பவும் பிஸியா இருக்கீங்க ஆ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாந்துட்டேன் நீங்க வந்து விங்கிங் ரேஸ் அவங்க கூட நீங்க வந்து ஃபைட் பண்ணனும் அந்த விங்கிங் ரேசஸ் அவங்க வந்து இங்க இருக்க எல்லா ரேசஸ் கூடயும் சண்டை போட்டுட்டாங்க அந்த எல்லா ஃபைட்லயும் விங்கிங் ரேசஸ் தான் ஜெயிச்சாங்களே அப்பனா அந்த விங்கிங் ரேசஸ் அது வந்து எங்க இருக்கு ஆனா அதுக்குள்ள என்மாவும் சொல்றான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டாலே போதும் இந்த மாதிரி நாம கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட்ல இது நிறைய நம்ம என்னமோ ஒரு கிரவுண்டுக்கு மக்கட்ட வைத்தன அந்த விங்கிங் ரேசர்ஸ் அவங்க வந்து இங்க தான் வருவாங்க ஃபைட்டுக்காக நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவங்க வந்து வந்துருவாங்க இப்படி நீ என்னமோ அங்க போயிடுறா அங்க பார்த்தா வானத்துல அந்த விங்கிங் ரேசர்ஸ் வந்து இத பாக்குற மக்கட்ட வானோட ஃபைல் எலிமெண்ட் யூஸ் பண்ண அதுவும் அவங்க மேல பட்டுது இன்னது இது இவங்க வந்து எவ்வளவு வீக்கா இருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் வந்து எவ்வளவு வீக்கா இருக்காங்க இப்படி ஒண்ணு யோசனை இருக்க இன்னொரு ஸ்குவாடும் வந்து அங்க அவங்களோட லீடரும் காக்கனோக்கோ அவங்களும் ஆர்டர் கொடுக்குறாங்க சீக்கிரமா அட்டாக் பண்ணுங்க அந்த ஆளுங்களும் அங்க இருக்க மேகத்துக்குள்ள

வந்து இன்னும் தோக்கல எப்படின்னு அந்த ஸ்பீரை வச்சு அட்டாக் பண்ண ஆனா மக்கட்ட பார்த்தா ஈஸியாவே தத்துறான் என்ன சொல்ற நீ வந்து ஆல்ரெடி தோத்துட்ட தோல்வி ஒத்துக்கோ இதனாலேயே அவனும் பயந்து போய் அங்க தோல்வி ஒத்துக்கிறான் நெக்ஸ்ட் இல்ல மக்கட்டவோ அந்த விங்கிங் ரேசஸ்க்கு அங்க அட்வைஸ் தந்தன இருக்கான் உங்களோட ரேசஸ் இது வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு உங்களோட அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால பறக்க முடியுது மத்தவங்கள தாக்க முடியுது ஆனா இதுவே உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா கூட மாறலாம் ஏன்னா நீங்க வானத்திலேயே இருந்தா எனிமேஸுக்கு ஈஸியாயிடும் டார்கெட்டா மாறதுக்கு அதனால நீங்க இன்னமும் ட்ரைனிங் பண்ணணும் நீங்க வந்து இன்னமும் ட்ரைனிங் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ரிஃப்ரேஸ் அண்ட் ரிசர்ஃப்ரேஸ் இவங்க வந்து உங்களை கிரஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க யங் மாஸ்டர் எங்களால் இவங்கள ஈஸியாகவே க்ரஷ் பண்ண முடியும் சரி நீங்கள் வந்து நல்லாவே ட்ரைனிங் பண்ணுங்க நான் வந்து இங்கிலேருந்து போகிறேன் ஆனால் அதுக்குள்ளேயே காக்கணும்னு அவங்க சொல்கிறான் இந்த மாதிரி யங் மாஸ்டர் நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் நீங்கள் இருக்க டமி பிளைனில் நாங்களும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணோம் ஆனால் உங்களோட பவர் வந்து அந்த அளவுக்குலாம் இம்ப்ரூவ் ஆகலையே ஏன்னா எங்கள் ஆளுங்களாம் ரொம்பவும் ஸ்ட்ராங்கு அவங்க கிட்டலாம் உங்களால் நிற்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் இன்னமும் ட்ரைனிங் எடுங்க இது கேட்குற காக்கணும் அவங்க ரொம்பவும் டிப்ரெஸ்ட் ஆயிடுறான் நெக்ஸ்ட் இல்லை மக்கிட்ட உதவ காட்டுறாங்க அவனும் அவனோட வீட்டில் அங்கே புத்தகத்தை பச்சனை இருக்கான் அந்த மன புத்தகத்தை பச்சனை இருக்கும் போதே சொல்கிறான் ட்ரைனிங் பண்ணுறது அது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுக்கும் மேல இந்த படிக்கிறது இது வந்து ரொம்பவும் பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது படிக்கிறது இந்த எழுதுறது இதெல்லாம் என்னால் ஆகாதுப்பா அப்படின்னு அவனும் மயக்க மாயிடறான் நெக்ஸ்ட் இல்லை மக்கட்டும் வேற ஒரு ஏரியாவுக்கு வரான் அங்கே வந்தக்கப்புறம் அவனோட மாணவியும் மேனிஃபிளேஸ் பண்ணுறான் மேனிஃபிளேஸ் பண்ணக்கப்புறம் அவனும் அந்த அட்டாக்ஸ் அங்கே பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் தான் மக்கட்டவே சொல்கிறான் இந்த மாதிரி நான் மாணவன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் இப்படி ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண அவனோட இன்னர் வேர்ல்டுக்கு அவன் போயிடறான் அங்கே பார்த்தா ஒரே ஃபயர் அலமெண்ட்டாக இருக்குது அங்கே ஃபயர் அலமெண்ட்டை இவன் நிறையவே யூஸ் பண்ணிருக்கானா இது நல்ல பாய் போல அப்படியே அங்க மயக்க மாயிரான் நெக்ஸ்ட் இல்ல மக்கட்டும் எழுந்து பாக்க மியவோ டோமோயோ அங்க இருக்காங்க ஆமா மாஸ்டர் உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு நீங்க நல்லா தானே இருக்கீங்க ஏன்னா நீங்க வந்து எங்களை சந்திக்கிறதுக்கு எங்களோட வீட்டுக்கும் வரவே இல்ல அதனாலதான் நாங்களே இங்க வந்துட்டோம் ஓ அப்படியா அப்பனா நேத்து நைட்டு நான் ரொம்ப நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டேன் போல ரொம்ப நன்றிப்பா மியோ டோமோய் ஏன்னா நீங்க இல்லன்னா நான் வந்து இங்கே இருந்திருப்பேன் இதை கேக்குற மியவோ டோமோயோ அங்க ரொம்ப சந்தோஷமாயிராங்க நெக்ஸ்ட் இல்ல இவங்களும் வீட்டுக்கு வந்து அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மியோவோ அங்க வந்து நிறையவே சமைச்சு சமைச்சு வைக்கிறா உங்களுக்காக நான் வித விதமா சமைச்சு வச்சிருக்கேன் இத பாத்து மக்கிட்டக்கும் அவ்வளவு சந்தோஷம் சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சைடு டோமோயோ அங்க இருக்க சாப்பாடு அப்படி எடுத்து சாப்பிடலா கைய வச்ச அவ்ளோதான் மாஸ்டருக்கான சாப்பாடு அது உனக்கு இல்ல உன்னோட சாப்பாடு நீ சாப்பிடு நீ வந்து எங்க மாஸ்டரோட சாப்பாடு வண்டி அவ்வளவு அருமையா இருக்கு நானும் அதை டேஸ்ட் பண்ணும் நீ வந்து இன்னும் டோமோயே உன்னோட சாப்பாடையும் மியோதா தயார் பண்ணா அதுவும் டேஸ்டா தான் இருக்கும் இதை கேக்குற டோமோயோ அங்க வந்து சாப்பிட்டு பார்க்கறா அதுவும் அவ்வளவு ருசியா இருக்கு எனக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இந்த சாப்பாடு வந்து எனக்கு எப்பயுமே வேணும் நீ வந்து வந்து கவலையப்படாத நான் வந்து உனக்காக எப்பயுமே இந்த சாப்பாடை செய்யறேன் இதுக்கப்புறம் மக்கட்டவும் கேக்குறான் ஆமா ஃபார்மிங் வேலை எல்லாம் எப்படி போயின் இருக்கு நீங்க வந்து கவலையப்படாதீங்க எங்க மாஸ்டர் கூடிய சீக்கிரத்துல நம்ம கிட்ட நிறையவே ஆரஞ்சஸ் வந்துடும் அடுத்த வருஷத்துக்குள்ள நெக்ஸ்ட் இல்ல நைட் ஐந்து மக்கட்டவும் ஒரு தனியான ஏரியால வந்து அந்த ஃபயர் ஆல்மெண்ட் யூஸ் பண்ணி அங்க ட்ரெயினிங் எடுக்கிறான் இப்படி இவனும் ட்ரைனிங் எத்தனை இருக்கும்போது இப்போதான் அந்த புக்கில் எழுதுன அந்த விஷயத்தை யோசிக்கிறான் நம்மளால சொல்ல போனா இந்த மாணவ சாலிடாவும் மாத்த முடியும் லிக்விடாவும் மாத்த முடியும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் விசுவலைஸ் பண்ணோம் இதனாலேயே அவனும் விசுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க அவனோட மாணவியை ரிலீஸ் பண்ண அது விஷயத்திலையும் அவர் ரொம்பவும் போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அது பார்த்தா ஒரு லிக்விட் ஷேப்ல மாறிது பரவாயில்லையே இது வந்து ஒர்க் ஆயிடுச்சு இதனாலேயே அதை ஒரு ஷேப்பா மாத்தி அங்க ஃபயர் எலமெண்ட் யூஸ் பண்ணி அங்க பயங்கரமா அட்டாக் பண்றான் பரவாயில்லப்பா இந்த பிசிக்கல் எலமெண்ட்டா மாத்தினா கூட என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இது ஒரு நல்ல விஷயம் தான் இதுக்கப்புறம் மக்கட்டவோ அந்த மன பாடியை டெஸ்ட் பண்ணோன்னு அங்க இருக்க மரத்திலேயே ஓங்கி போயிடுக்கிறான் அந்த மரமே அப்படியே துண்டா உடஞ்சது பரவாயில்ல இதோட டிஃபென்ஸும் வேற லெவல்ல இருக்கு இப்போ என்ன யாராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா இந்த மானாபாடி அது வந்து ரொம்பவும் டிஃபென்சிவா இருக்கு எப்பயாச்சும் ஃபியூச்சர்ல எனக்கு பிரச்சனை வந்தா கண்டிப்பா இந்த மான பாடியை நான் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் இல்ல மக்கட்டோ அங்க டெமி பிளேனுக்கு வர அங்க பார்த்தா ஃபெஸ்டிவல் போய் இருக்கு மக்கட்டோக்கு அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இங்க வந்து என்ன நடக்குது டோமோய் நீங்க இருக்க எல்லா ரேசஸுமே அங்க இருக்க காம்படிஷன்ல கலந்து கொண்டு வந்தா இருக்காங்க இந்த காம்படிஷன்ல அங்க ஒரு பெரிய கல் இருக்கு பாத்தீங்களா அது தான் நம்ம அட்டாக் பண்ணனும் அவங்க அட்டாக் பண்ணக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு நம்பர் கிடைக்கும் அதுல யார் ஹையஸ்டா இருக்காங்களோ அவங்க தான் காம்படிஷனோட வினர் ஆனா அதுக்குள்ளேயே அங்க சிக்கியும் வந்து சொல்றான் ஆமா மாஸ்டர் நீங்களும் அந்த காம்படிஷன்ல என்ன கலந்துக்க போறீங்களா என்ன இப்படி இவங்களும் பேசினருக்கு சைலியம் மியோ வந்து சொல்றா இது வந்து ஒரு குக்கிங் காம்படிஷன் கம்பெட்டிஷனா இருந்தா கண்டிப்பா நான் வந்து கலந்துருப்பேன் அந்த போட்டியும் ஆரம்பிச்சது இந்த சைடு டோமோயோ சொல்றா இந்த போட்டியில யார் திரும்ப ஃபர்ஸ்ட் கலந்துக்க போறா என்மா அண்ட் அக்ரஸ் அவங்க ரெண்டு பேருமே ஆக்ரோஷமா அந்த கல் அடிக்கிறாங்க அங்க பார்த்தா சில பல நம்பர்ஸும் வருது இதை பாக்குற மாக்கா டோக்கும் புரியுது இது வந்து அப்படியே என்னோட எக்ஸாமினேஷன்ல வர நம்பர் மாதிரியே இருக்கு இதை பார்த்தா இருக்க டோமோயோ சொல்றேன் இந்த மாதிரி இவங்களோட ஸ்கோர் வந்து ஹையா தான் இருக்கு இப்படி இவ்வளவு சொல்ல இருக்கு அங்க பார்த்தா சில பல ரிசார்ட்ஸ் வந்து அங்க வானத்துல அட்டாக் பண்ணு இதை பார்த்தா இருக்க மாக்கா டோக்கும் அங்க ஒண்ணுமே புரியல ஆமா இவங்க வந்து எதுக்கு வானத்துல அட்டாக் பண்ணிருக்காங்க அவங்க வந்து விங்கிங் ரேஸ் வந்து கலாய்க்கணும்னு நினைக்கிறாங்க போல அதனால தான் இப்படி பண்றாங்க சீன்ல எல்டர் டாஃபும் ஒரு குட்டி உண்டு ஆக்ஸ் எடுத்துன்னு வரான் இதை பாக்குற மக்கட்டுக்கும் ஒன்றும் புரியல இவன் வந்து குட்டி உண்டு ஆக்ஸை வச்சு என்ன பண்ணப் போறான் ஆனா டால்ஃப் பார்த்தா அந்த வெப்பனை அப்படி பெருசாக்கிடுறான் இதை பாக்குற டோமோ இக்கே தான் புரியுது அந்த வெப்பன் வந்து அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான வெப்பன் போல இந்த சைடு மவுண்டன் கட்டர் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக்கே போடுறாங்க செவன்டீன் ஒரு நம்பரும் வந்து இதை பாக்குற டால்ஃப் ரேஸ்ல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க ஆனா எல்டர் டால்ஃபும் சொல்றான் இந்த மாதிரி நான் இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் போல நெக்ஸ்டா அங்க கார்கன் ரேஸும் வராங்க அவங்களும் அவங்களோட கண் கட்ட அவுத்து அங்க கண்ல பாக்க அங்க ஒண்ணுமே நடக்கல இவங்களுக்கு பார்த்தா ஜீரோன்னு கிடைச்சது நெக்ஸ்டா யார் வர போறானா இந்த மாதிரி எல்சா அண்ட் ஆக்வா அவங்க ரெண்டு பேருமே அந்த கல்லுக்கு மேல போறாங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காங்களா இதை பார்த்தா இருக்க மக்கட்டக்கோ ஒன்றும் புரியல இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அங்க ஆக்வாவும் ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா நீ வந்து இதுக்கெல்லாம் வெக்கப்படாத நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவங்கள போஸ்ட் கொடுத்து அங்க டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க நாங்க வந்து எங்களோட பவர் யூஸ் பண்ணி கண்டிப்பா இந்த மேட்சை ஜெயிச்சிடுவோம் இதை பார்த்தா இருக்க மக்கட்டவும் சொல்றான் பரவாயில்லப்பா இதுவும் நல்லதுதான் ஏன்னா உங்களோட டிஃபென்சிவ் மேஜிக்கை நீங்க அஃபென்சிவா யூஸ் பண்றீங்க இதனால அதுவும் உறைஞ்சி போயிடுது அங்க எல்சாவும் அங்க எல்லாரையுமே கலைக்க ஆரம்பிக்கிறா உங்க கிட்ட பவர் இருக்கா பவர் இருந்தா வந்து இதை அழிச்சு காட்டுங்க பாக்கலாம் ஆனா இதை கேட்கிற எல்லாருமே கடுப்பாயிட்டு அங்க பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட ஸ்வாடு உடஞ்சி போனதுதான் மிச்சம் இதை பாக்குற மக்கட்டும் யோசிக்கிறான் அப்படின்னா நான் என்ன ட்ரை பண்ணவா ஆனா அங்க இருக்க எல்சா வந்து இன்னமும் நிறைய பேர் அங்க வந்து பயங்கரமா கலைக்க ஆரம்பிக்கிறா திடீர் மக்கட்டும் பின்னாடி வந்துடுறான் நீ வந்து இதை நிறுத்தினா நல்லா இருக்கும் மாஸ்டர் நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க அதுவா நான் வந்து இங்க ட்ரில் போட்டு வந்தேன் அதாவது நான் மேஜிக்கை போட்டு வந்த பூமியை நான் வந்து இந்த மேஜிக்கை முடிச்சு கட்டிடுறேன் இதனாலயே மாக்காட்டவும் அந்த மேஜிக்கை முடிச்சு விட்டுறான் அங்க இவங்களுக்கு ஐம்பது பாயிண்ட் கிடைக்குது நெக்ஸ்ட் இல்ல மியோவும் சொல்றேன் இந்த மாதிரி நானும் இதை ட்ரை பண்ணலாம் இருக்கேன் ஏன்னா யங் மாஸ்டரோட மெமரியில நான் வந்து ஒரு விஷயத்த பார்த்தேன் அதை பார்த்து நான் ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அந்த விஷயத்தை தான் நான் வந்து இங்க ட்ரை பண்ணலாம் இருக்கேன் இப்படி சொல்லிட்டு அவ்வளவு அவளோட பவர் யூஸ் பண்ண அங்க பார்த்த ஒரு ஸ்பைடர் சூட்டை வந்தது இதை பாக்குற மொக்கட்டோக்கும் புரியுது இது வந்து எங்க வேர்ல்டுல இருக்க ஸ்பைடர் சூட் தானே ஆனா இன்னும் ஒரு சோகமான விஷயம்னா அந்த கல் வந்து அங்க பாயிண்டே கொடுக்கல சரி எது எப்படி போதும் இல்லையா நம்ம ஃபைனல் கண்டஸ்டன்ட் வந்திருக்கான் யாருன்னா நம்ம சிக்கி தான் அங்க அவனோட சாண்டிங்க பண்ண ஆரம்பிக்கிறான் நான் வந்து என்னோட மூணு ரிங்க நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து வான் செகண்ட் ஒன்னு வந்து ஸ்வாட் தேர்ட் ஒன்னு வந்து கப் இப்படி இவனும் சொல்ல அங்க பார்த்தா சீக்கியோட வாண்டு வந்து அப்படியே ஒரு ஸ்வாடா மாறிது இது வந்து அதே ஸ்வாடு தானே இந்த ஸ்வாடை தான் டிராஃப்ட் வந்து சீக்கிக்கு தந்தாங்க இதை பார்த்தனருக்க மக்கட்டோவோ ரொம்ப சந்தோஷமா வரான் பரவாயில்ல சிக்கி ட்ரைனிங் அப்புறம் உன்னோட பவர் வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன மாஸ்டர் நீங்க இதுக்கே இப்படி பாராட்டுறீங்க இது வந்து அதே சுவாத் தான் டிராஃப்ட் வந்து அந்த சுவாடை சீக்கி

ட்ரைனிங் ஞாபகம் பார்த்துறான் அவனோட மாணவியும் நேத்து பண்ண வெளியில் எடுக்க ஆரம்பிக்கிறான் இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க சிக்கிக்கும் புரியுது மாஸ்டர் என்ன அவரோட ஃபார்ம்ல கொண்டு வரதுக்கு ட்ரை அவனோட மாணவன் லிக்விட் ஃபார்ம்ல வந்தது இதை பார்க்குற டோமைக்கும் ஒன்றும் புரியல மாஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு சிக்கியும் யோசிக்கிறான் இந்த மாதிரி இது ஒரு லிக்விட் ஃபார்ம்ல வந்த ஒரு மாணவா ஆனால் மக்கட்டும் அதெல்லாம் கண்டுக்காம அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரே ஒரு பன்ச்சு தான் இதனால அந்த கல்லு சளி சலியா இருக்கீங்க அங்க பயங்கர போக கட்டமா இது இதை பார்த்து இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிராங்க சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா சிக்கி டோமோ எல்லாருமே ஷாக்ல இருக்காங்களா அவங்களால ஒண்ணுமே அங்க பேச முடியல நீங்க ஏன் இப்படி பேந்த பேந்து முடிச்சு நிற்கீங்க இது அவ்வளோ பெரிய அட்டாக்லாம் எல்லாம் இல்லையே நெக்ஸ்ட் இல்ல ஒரு பியர் அண்ட் ஃபாக்ஸ் தான் காட்டுறாங்க அதுவும் அங்க வர புக பார்த்து சொல்லுது இந்த மாதிரி இது என்ன நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குமா என்ன ஏன்னா இது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு பிரச்சனையா மாறிச்சுன்னா இப்படி இந்த பியர் அண்ட் ஃபாக்ஸ் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் ஏன்னா நீங்க லைக் லைக் பண்ண வேண்டியதாக மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ மறக்காம லைக் பண்ணுறேன் இவங்க அந்த வீடியோ இங்கேயே முடிச்சனால நான் இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா